என்ன என்ன வேலை பாக்குற நீ, மாமா வேலை பாத்துட்டியா அவங்க வீட்டுல? மாமா வேலை பாக்கிறதுல எதுக்காகவும் நம்ம உயிரை விடக்கூடாது. இப்ப கூட இன்னைக்கு கூட வெளியே வந்தேன், சொல்லவே இல்லை அவங்க கிட்ட. அவங்க யூடியூப்ல ரொம்ப பார்க்க மாட்டாங்க. எல்லா வரும்போது சைன் போடணும், ரிசர்ட் மாதிரி சைன் அதனால வரும் அப்படி சொன்னாங்க. அவனதான் ஃபர்ஸ்ட் போட்டு. ஆமா, அவங்க ஃபேமிலி சைடே போக மாட்டேன். சொன்னதே இல்ல ப்ரோ, லவ்வரே இல்ல ப்ரோ, மொரட்டு சிங்கிள் ப்ரோ. கேங்கிட்டு கேங்கிட்டு வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜய் சேரன். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஸ் நகருக்கு வந்தோம். அப்படியே காத்து வாக்கில் பஸ் நகருக்கு வந்தேன். சரி, ஒரு கேள்வியோடு வந்திருக்கேன் மக்களை, என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா? உங்கள் ஃப்ரெண்டோட லவ்வுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட லவ்வுக்கு உங்கள் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணி பங்கம் வாங்கியிருக்காரா? ஸோ இது மாதிரியான கேள்விகள் தான் மக்களே. அப்படியே சம்பவம் சிவ சம்பவம்னு சொல்லிட்டு ஃபயர் சேசிங்லாம் நடந்திருக்கா இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை மக்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ. அது மெயினாக இந்த காதலுக்கு ஹெல்ப் பண்ணி ஒண்டியானா இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ. வாங்க, உங்கள் ஃப்ரெண்டோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க? பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஆனால் இந்த மாதிரி இந்த பையன் இருக்காங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் பண்ண போகிறேன். இப்போ இவன் வந்து ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், ஆனால் என்கிட்ட சொல்லவே மாட்டேறான் என்ன என்ன ஏதுன்னு. முதுகில் தான் ப்ரோ குத்துறான் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி. நான் போகிறேன், நான் போகிறேன், எனக்கு வேணாம். பண்ணதே இல்லை. பண்ணிட்டீங்க பண்ணிட்டீங்கன்னா அப்படி இருக்கும் போது நான் பண்ணா என் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவளும் லவ் பண்ணதில்லை, அதனால நான் ஹெல்ப் பண்ணிட்டேன். லவ் பண்ணணும்னு யாரை நினச்சாலுமே எல்லாம் அதெல்லாம் வேண்டாம் தப்பு அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுறோம் அவளையும். அதனால அப்போ தப்பு தானே சொல்ல முடியும். எப்படி இருந்தது அந்த மூமெண்ட், லவ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது? ஜாலியாக தான் ப்ரோ இருக்கும், சொல்ல போனா அம்மா ஃபுல்லாகவே பண்ணிட்டு தான் இருப்போம் ப்ரோ. லவ்க்கு ஹெல்ப் பண்ண போய் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கா? அந்த மாதிரி இது வரைக்கும் வந்தது இல்லை. இனிமேல் தான் வரப்போகுது, சைன் போடணும், ரிஜிஸ்டர் மாதிரி சைனு, அதனால் வரும். அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கும். சப்போஸ் ப்ராப்ளம்னா என்ன பண்ணுவீங்க? ப்ராப்ளம்னா ஃப்ரெண்ட்ஸை தான் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு தான் போகணும். இந்த உலகத்தில் லவ் பண்ணுறவங்க தைரியமாக இருக்கிறது, நண்பர்கள் இருக்காங்க, அவங்க நம்மளை சேர்த்து வைப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான். ஃப்ரெண்டோட லவ்வுக்கு ஒரு இவர் லவ்வுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக இறங்கி என்ன பண்ணலாம் அப்படி அந்த என்ன படம் வந்து சம்பவம் சிவ சம்பவம் அது மாதிரி ஜெகடம் ஜெகடம் அந்த மூமெண்ட் தான் பண்ணிட வேண்டியதான். அந்த மாதிரி பிரச்சனை இப்போ கூட சால்வ் பண்ணிட்டு தான் வந்தான். லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜு. லவ் பண்ணி கேட்டு 15 வருஷமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. அந்த பிரச்சனை கூட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை. சரி, மேரேஜுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதை ஐடியெல்லாம் சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். சேசிங் ஃபயரிங்லாம் நடக்குமே, அதெல்லாம் சண்டைங்க நடக்கும். அது நடக்கும். அது நம்ம தான் அது புரிஞ்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதை கடந்து போகணும். அது கொஞ்சம் இருக்குதான் அந்த மாதிரி கஷ்டம்லாம் வரும், பட் அதெல்லாம் கடந்து போகணும். கொஞ்சம் பேசிக்காமல் இருப்போம். ஃப்ரெண்டு ஒரு பையனை லவ் பண்ணியிருந்தான். அந்த பொண்ணு வந்து வேற ஒரு பையனை லவ் பண்ணிடுச்சு. அவ்வளோ அந்த பையனுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த பையனுக்கோசம் அந்த பையன் திருநெல்வேலின்னு நினைக்கிறேன், அங்கேருந்து சென்னைக்கு வந்தான். அந்த பையனை அச்சு இங்கே வந்து ஓட விட்டோம் திருநெல்வேலிக்கு திருப்பி. நிறையவே ஆமாம் வந்திருக்கேன். ஃபேமிலியில் பிரச்சனை வரும். என்ன என்ன வேலை பார்க்குற நீ, மாமா வேலை பார்த்துட்ருக்கியா அவங்க வீட்டில் கேட்பாங்க. உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன், வர மாமா அப்படிலாம் கேட்பாங்க. இல்லை எதுக்கு நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கீங்க, மாமா வேலை பார்க்கறதுக்கா இல்லை ஃப்ரெண்டா அப்படின்லாம் கேட்பாங்க. குவஸ்டின் முக்காவாசி குவஸ்டின் அப்படி தான் கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்காக லவர் கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க? சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்டுக்காக லவர்கிட்டயோ லவருக்காக ஃப்ரெண்டுக்கிட்டே போய் சொல்லியிருக்கேன். ஆமாம்,
நான் அந்த மாதிரி சொன்னதே இல்லை ப்ரோ, லவ்வரே இல்லை ப்ரோ, முரட்டு சிங்கிள் ப்ரோ. என்கிட்ட கேட்குறீங்களே ப்ரோ, நிறையா போய் சொல்லியிருக்கிறான் அவன் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான் அப்படின்னு எக்ஸ்ட்ரா பெட்டிங் போடுவான். என் ஒய்ஃப் இதை இருக்கிறான் இல்லையா அவங்ககிட்ட ஃப்ரெண்டுக்காக. ஸோ அது இல்லை, நான் அந்த 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 இல்லை அந்த ஸ்டேஜில் இருக்கும் போதெல்லாம் அவங்க இல்லை பார்த்து போகக்கூடாதுன்னாங்க, வீட்டில் இருந்தாங்க. ஆனால் நான் வீட்டில் இருக்கேன்ட்டு வீடியோ கால் பண்ணி முடிச்சுட்டு அப்போ 9:30 ஷோ நைட்டு 10:00 போயிட்டேன். ஃப்ரெண்டுகிட்டா ஒரு டைம் வெளில போகலாம் வாடாண்ணாங்க, வேலையை லீவ் போட்டு வாடாண்டாங்க. ஆனால் நான் வேலைக்கே போகல, மகாபலிபுரம் போயிட்டேன். எல்லாமே பண்ணியிருக்கேன், எல்லாமே நீங்கள் கேட்குற கஸ்டின் எல்லாமே பண்ணியிருக்கேன். இப்போ கூட இன்றைக்கி கூட வெளியே வந்தேன், சொல்லவே இல்லை அவங்கக்கிட்ட. அவங்க யூடியூப்லாம் ரொம்ப பார்க்க மாட்டாங்க. அந்த தைரியத்தினால நான் பொய் சொன்னதே இல்லை அவங்கக்கிட்ட இது வரைக்கும். ஸோ அவங்ககிட்ட நான் எனக்கு பொய் சொன்னதும் கிடையாது. ஸோ அவன் எங்கே கூப்பிட்டாலும் ஓகே, ரெண்டு பேருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அவளுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் எங்கே இருந்தாலும் வருவேன் வந்துடுவேன். இல்லை இல்லை அப்படி பண்ணக்கூடாது, அது பண்ணுறது தான் கடைசியில் ஒரு பெரிய தப்பாகவே வரும். அது வந்து இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறீங்களோ பிரித்து வைக்கிறீங்களோ இல்லையோ, கடைசியில் உங்கள் மேலே அது வந்து ஒரு பாயிண்டாக வந்து நின்றோம். நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நாளைக்கு திடீர்னு கல்யாணம், என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுறது, சேசி தான் அவ்வளோதான். கண்டிப்பாக நண்பன் படம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி தான் ஆகும். கார் கார் எடுத்துகிட்டு போவோம், இல்லைன்னா கப்பல் படம் கிளைமேக்ஸ் தான். கப்பல் படம் கிளைமேக்ஸ் கண்டிப்பாக நடக்கும். அது என்னாச்சு அன்னைக்கு ஜுரமாக ஆகி போச்சு, உடம்புலாம் ஜுரம் ஆகிடுச்சு. ரெண்டு நாளைக்கு சாப்பாடு இறங்காத அளவுக்கு ஜுரம் வந்துடுச்சு. கல்யாணத்துக்கு எதுவுமே பண்ணல, போகலை, கண்டுக்கல அப்படியே இருந்தோம். உண்மையுமே நடந்துருக்குது, 12th இருக்கும் போது, 12th படிக்கும் போது நாளைக்கு கல்யாணம். அது நந்துச்சு வேற யாரு கூட கல்யாணம்ட்டாங்க, என்ன பண்ணுதான் வேற யாரு கூட கல்யாணம் பொட்டு தர மாட்டேன்ட்டாங்க. வீட்டு வாசலில் போயிட்டு நான் சொல்லுவேன், உண்மையில் போய் உக்காச்சிருவேன் பொட்டு தரலடா. ஆமாம், லவ் பண்ணுற பொண்ணுக்கோசம் பாட்டிலோட எல்லாம் எத்து குத்தி பெட்ரோல்லாம் ஊற்றிக்கிறேன் கொளுத்தி ஏற்றுக்கு. என்னண்ணா இப்படிலாம் சொன்னா, அப்படிலாம் விட்டுருவேண்ணா, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், தடுத்துருவீங்க எப்படியாவது. ஆமாம் கட்டுது, நீங்க தான் கல்யாணம் பண்ணுவீங்க? ஆமா நான் தான். நீங்க தான் இல்ல, நான் வீட்ல எல்லாம் பேசிட்டாங்கண்ணா. பேசிட்டாங்க இப்ப விட்டுருக்கங்க. நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நாளை கல்யாணம் தான் நிச்சயம் பண்றேன் சொன்னாங்க. அவங்க வீட்ல எல்லாம் ஓகேவே சொல்லிட்டாங்க. என்ன அப்படி சொன்னாங்கன்னா அவனை தான் ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளுவேன். ஆமா அவங்க ஃபேமிலி சைடே போக மாட்டேன், அவனை வெட்டிடுவேன் நேர்ல. அவனுக்கு பொண்ணு பக்கத்துல பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. ஓகே பாச கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிடுவேன், எங்க இருந்தாலும் ஹாப்பியா இருன்னு சொல்லிடுவேன். அவ்வளவுதான், நான் எங்க இருந்தாலும் ஹாப்பியா இருந்தா சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பாப்போம். நிஜமா தான் மனசு ஒரு தடவை அழிச்சு அழிச்சதுதான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. என்ன பண்றது, அந்த பொண்ணைதான் பண்ணணும். அந்த பொண்ணை மறக்க ட்ரை பண்ணணும்னு சொல்ல வந்த நானு. நாளைக்கு கல்யாணம் அப்படின்னா என்ன பண்ணுவானோ, கல்யாணத்து போய் நிறுத்த வேண்டியதுதான். படத்துல வர்றதெல்லாம் சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. எப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. முடியாத பட்சத்துல நம்ம தான் நம்ம ரெடி ஆயிக்கணும். அதுக்கான சூசைட் எல்லாம் பண்ணிக்கிறதுல வந்து ஒரு பெரிய தப்பான சாய்ஸ். அதெல்லாம் எதுக்காகவும் நம்ம உயிரை விடக்கூடாது. ஃப்ரெண்டை தான் கூப்பிடுவோம் ப்ரோ நித்துறதுக்கு. நானே முயற்சி பண்ணுவேன், முயற்சி பண்ணி ஒன்றுமே முடியலன்னா ஃப்ரெண்டை தான் கூப்பிடுவேன். ஏன் மக்களை நம்ம நிறைய பேட்டை கெடுத்து வச்சுக்கிட்டா, காதலுக்கு உதவிய சசிகுமார் மாதிரி சம்போ சிவ சம்போ நீங்கள் நிறையா சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் வந்து த்ரில்லிங்காக ஃபயரிங் சேசிங்லாம் இருந்த மாதிரி சொன்னாங்க. ஒருத்தர் வந்து பிளாக்மெயில் பண்ணியே கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அதை பற்றியும் சொல்லியிருந்தாரு. ஸோ இதே மாதிரி நமக்கும் யாராவது உதவுவாங்க, நண்பன் வருவார்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் விஜய் சேரன், இத்துடன் நிகழ்ச்சி முடிக்கிறது. டாட்டா, பாய் பாய்.